வணக்கம். வளம் வளம் அறியாமல், வளம் வளம் அறியாமல் சேனல்ல நிறைய முதலீட்டு சம்பந்தமான, ஃபினான்ஷியல் பிளானிங் சம்பந்தமான பல வீடியோஸ் போட்டு வருது, நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் குறித்து டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் பகுதியில முதலீட்டு ஆலோசனை மற்றும் காப்பீட்டு ஆலோசனை வழங்கி வருகிறார். சோ வளம் வளம் சேனலுக்கு நீங்கள் வருகை என்று வரவேற்கிறோம். வணக்கம், நன்றி. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து, இந்த லாக்டவுன் பீரியடு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தலைவலின்றாங்க, போரிங்ன்றாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பார்த்து நேரத்தை வந்துட்டு பயனுள்ள வகையில், அதே வகையில் வந்துட்டு வியாபாரத்தை வந்துட்டு இன்னும் பெருக்கிறதுக்கு, இன்னும் ஒரு ஒரு லெவல் மேலே போறதுக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே அதுக்காக நன்றி சொல்லணும். நாங்க இதை நாங்க செய்யறதுக்கு நீங்க எல்லாம் பண்றப்போ நாங்க ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ எங்களையும் உள்ள இழுத்து, நான் இப்ப நீங்களாம் எப்படி சும்மா இருக்கலாம், நீங்களும் வாங்க உள்ளன்னு இழுத்து எங்களையும் வந்துட்டு ஒரு தூண்டுகோலா இருக்கிறீங்க எங்களுக்கு. அதுக்கு உண்மையிலே மிக்க நன்றி சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு போலாம். நன்றி, நன்றிங்க. இந்த சமூகத்துல இருக்கிற நிறைய பேத்துக்கு நம்ம இந்த பினான்சியல் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த வளம் வளம் மாதிரி சேனல்ல லாக்டவுன் பீரியட்ல தோங்கணும், நல்ல வரவேற்பு வருகிறது. ஸோ உங்களை மாதிரி சிறப்பு விருந்தில் வருவது எங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சரி, இன்னைக்கு முக்கியம் என்ன, டாபிக் என்ன யோசிச்சிருக்கோம், நாங்க இந்த காப்பீடு, காப்பீடுனுடைய முக்கியம் என்ன. காப்பீடு இப்போ பொதுவா காப்பீடுனா தமிழ், இன்னைக்கு காப்பீடுங்க தமிழ் வார்த்தை புரிய மாட்டேன். இன்சூரன்ஸ் ரைட்டுங்களா? ஸோ இன்சூரன்ஸ்ல பல வகை இருக்குது. ஸோ இந்த அதுல ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் பிளான்ஸை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல காப்பீடு பத்தி, இன்சூரன்ஸ் பத்தி உங்களுடைய இனிஷியல் ரிமார்க்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். காப்பீடு அப்படிங்கறது வந்துட்டு ஏதோ இப்போ நம்ம ஐஆர்டிஏன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு நமக்கு, ஒரு காப்பீடு முகவர் ஆகணும் அப்படின்னாலும், அதே மாதிரி ஒரு காப்பீடு நிறுவனம் வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு புதிய ஒரு திட்டத்தை வெளியிடுறதா இருந்தாலும் அதை வந்துட்டு நிர்வகிக்கிறது வந்துட்டு ஐஆர்டிஏ அப்படிங்கிற ஒரு மத்திய அரசோட ஒரு நிறுவனம் தான். அவங்க அந்த வகுப்புல போய் படிக்கிறப்ப சொல்லுவாங்க 1969 இங்கிலாந்துல அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு என்ன தெரியாத விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஒருத்தர் காப்பீட்டை பத்தி முதல்ல சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்ல வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் தான். நான் 2001 வந்துட்டு ஐஆர்டிஏ கிளாஸ் நான் அந்த ஐஆர்டிஏல எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த ட்ரைனிங் போறப்போ முதல் நாள் எங்களுக்கு வந்துட்டு அந்த வகுப்பு எடுத்தவர் வந்துட்டு இப்படிதான் சொல்லி அதை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அந்த திருக்குறளை எனக்கு வந்துட்டு ஞாபகப்படுத்தினார், அறிமுகப்படுத்தினாருங்கிறத விட ஞாபகப்படுத்தினார். என்ன திருக்குறள்னு பாத்தீங்கன்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படி அப்படின்ட்டு. அதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இடுக்கன் வருதுன்னு தெரிஞ்சு அதற்கு உண்டான தக்க பாதுகாப்பு எடுக்காம ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அது என்ன மாதிரின்னு கேட்டா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. வைக்கோல் போர் முன்னாடி உட்காந்து குளிர்காயிற மாதிரி அப்படின்றாங்க. பொதுவா வைக்கோல் போர் வந்துட்டு சின்ன தீ கங்குப்பட்டாலே எரிஞ்சு முடிஞ்சிடும். அப்ப அது முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த குளிர்காயிறதுன்னா அந்த நெருப்பு மூட்டி குளிர்காய்ஞ்சா அதுல இருந்து ஒரு கங்கு போய் விழுந்தாலே அது வைக்கோல் போர் எரிஞ்சிருங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்துட்டு நம்ம உயிருக்கு வந்துட்டு நிறைய பாதுகாப்பின்மை இருக்கு. அதே மாதிரி அந்த நம்ம உடலுக்கு வந்துட்டு உடல் நலம் இல்லாமல் போறக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உடமைகளுக்கு பாதுகாப்பின்மை எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உயிர் போனா திருப்பி கொடுக்க முடியாது, ஆனா அந்த உயிர் இழந்தா அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய நிதி ஆதாரத்தை வந்து நம்ம வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கறதா வந்துட்டு ஒரு காப்பீடு. அதே மாதிரி ஒரு குடும்பம்னு சொன்னா உடல் நலம் இல்லாம ஒரு பெரிய ஒரு மருத்துவ செலவுகள் வருதுன்னு சொன்னா அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்கிறதா வந்து ஒரு மருத்துவ காப்பீடு. அதே மாதிரி நம்ம உடைமைகள் சொன்னா நம்ம வாகனங்கள் இருக்கு, வீடு இருக்கு, நம்ம நிறுவனம் ஏதாவது நடத்திட்டு இருப்போம், இல்ல நம்ம தொழில் பண்ணிட்டு இருப்போம், டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட வந்துட்டு அவங்க துறை சார்ந்த ஒரு ரிஸ்க் வரப்போ, இப்போ ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அந்த பேஷண்ட் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் இல்லாமல் ஃபெயிலியர் ஆயிடுது, அதாவது இறந்துடுறாரு அப்படின்னா, அந்த பேஷண்ட்டோட ரிலேஷன்ஸ் யாராவது நம்ம மேலே லீகல் ஷூட் பண்ணாங்கன்னா கூட அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது கூட வந்துட்டு பாலிசிஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறையா விதங்கள் இருக்கு. இதை வந்துட்டு வரும் அப்படியே இந்த இதுல நம்ம அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே, இப்போ ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு குறித்து நம்ம இந்த சேனல்ல ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட இந்த ப்ரொஃபஷனல்ஸோட இன்சூரன்ஸ் பத்தியும், இந்த பிசினஸ் பண்றாங்க
சோ இவங்களுக்கான இன்சூரன்ஸ் பற்றி தகவல் கொடுத்தீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். இல்ல முதல்ல சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்னிட்டி இன்சூரன்ஸ் சொல்லி ஒன்னு இருக்கு, அதே மாதிரி வந்துட்டு ப்ரொஃபஷனல் இன்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துறை சார்ந்த ஏதாவது வந்துட்டு அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயத்தினால வந்து அந்த திட்டம் இழப்புகள் நேரிட்டால் இல்ல அந்த பேஷண்ட் ஒரு என்ஜினியர்னு சொன்னா ப்ராஜெக்ட் செய்வாங்க, இப்போ டாக்டர்ஸ் சொன்னா ஒரு சர்ஜரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, அது மாதிரி ஆகிறப்போ அதுக்கு உண்டானதை நம்ம தரப்போறோம் நம்ம அதுல. வெரி குட். இதுதான் வந்துட்டு அதாவது பொதுவா வந்துட்டு இன்சூரன்ஸ் சொன்னாலே இந்தியாவில மொத்தமா வந்து ரெண்டா பிரிக்கிறோம். முதல்ல நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து லைஃப் இன்சூரன்ஸ்னு பிரிக்கிறோம். அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்துட்டு லைஃபுக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் தான் நம்ம கவர் பண்றோம் நம்ம. அதுல வேற ஏதாவது வந்துட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க அதுல மெடிக்கிளைம் பாலிசி இருக்குது அப்படிம்பாங்க. மெடிக்கிளைம் பாலிசி இருக்கு, பட் இட் இஸ் அ பெனிஃபிட் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸோ அது ஃபுல்லா நமக்கு ரெக்கவர் ஆகாது. அதுல வந்துட்டு முதலே டிஃபைன்ட் அமௌண்ட் இருக்கும், ஒரு நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனா எனக்கு வந்து 5000 கொடு 10000 கொடு நம்ம சொல்லி நம்ம பாலிசி எடுத்திருப்போம், அது மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ எல்ஐசி பாலிசி ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு ஒன்று அந்த ஹெட்ல வந்தோம்னு சொன்னோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்ட் ஏரியா அது. அது வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளா ஜென்ரல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு வேல்யூடு ப்ராடக்ட்டுமே, அதாவது பிரைஸ் வேல்யூ இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு நீங்க வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து வெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2010 அந்த மாதிரி வாக்குல வந்து என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா ஒரு ஃபார்மே வந்து பிரிச்சு விட்டாங்க. இப்போ இன்சூரன்ஸ் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ்ல என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வாகனத்துக்கு மருத்துவ காப்பீடும் அதுலயே வரும், ஃபேக்டரிக்கு உண்டான ஃபயர் பாலிசி, வீட்டுக்கு உண்டான ஃபயர் பாலிசி, இந்த ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி. இப்போ வந்துட்டு மெஷினரி வாங்கியிருப்போம், அந்த மெஷினரிக்கு வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறோம், அந்த பில்டிங் வந்துட்டு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறது வந்து எடுத்துக்கலாம். இப்போ மழை எல்லாமே நம்ம வந்துட்டு பாலிசி எடுத்துருந்தோம்னு சொன்னோம்னா அந்த ரிஸ்க் ஆனதானது தான். அதனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைம் டிலே தான் ஆகணும் ஒழிய நம்ம ப்ராஜெக்ட் முடியிருக்கு, மற்றபடி அதனால ஆனால் ஃபினான்சியல் லாசஸ் நம்ம வந்துட்டு மேக் ஓவர் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அட்வைஸரை நீங்கள் அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு இருக்கு ரிஸ்க் இருக்கு எனக்கு இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம இன்னைக்கு தெரியல. அருமையா சொன்னீங்க, நிறைய பேத்துக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி தகவல்கள் தெரியாம இருக்கு. ப்ரொஃபஷனலா நம்ம செய்யற தொழில ஒரு ஆபத்து வந்ததுனால், நிதி சார்ந்த ஆபத்து வந்ததுனால் அதெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். டாக்டர்ஸ் பாலிசி சொன்னீங்க, இன்ஜினியர்ஸ் பாலிசி சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு தேவையான ஒரு நிதி பாதுகாப்பு கிடைக்கிறதுங்கிறது அருமையா விளக்குனீங்க, நன்றி. இன்னும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த கீமேன் இன்சூரன்ஸ் அல்லது ஒரு முக்கியமான அந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஆன இன்சூரன்ஸ் கொஞ்சம் பத்தி அதை பத்தி சொல்ல முடியுங்களா? கட்டாயம் இந்த கீமேன் இன்சூரன்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் குரூப் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த ரிலையன்ஸ் குரூப்புக்கு இன்னைக்கு யாரு அதுக்கு வந்துட்டு கீ பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. இப்போ நாளைக்கு முகேஷ் அம்பானி இல்லைன்னு சொன்னா அந்த ரிலையன்ஸ் குரூப் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. அதே வயசு வயசாவா டாடா குரூப் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்ல வந்துட்டு கண்டினியூ ஆகிறனால வந்துட்டு அங்க வந்து ஒன் மேன் ஷோ இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. பார்த்தா அது வந்துட்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதாகுது. இங்க பொறுத்த வரைக்கும் ஒன் மேன் ஷோல தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும் பட்சத்துல அந்த நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய நிதி இழப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு கவர் பண்றதா வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசில தான் அந்த கீமேன் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்போ அந்த கீமேன் இன்சூரன்ஸ் வந்துட்டு லைபிலிட்டிஸ் எனக்கு நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த லைபிலிட்டிஸை கவர் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டு நான் எடுத்துக்க முடியும். நம்ம ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டு இல்ல இல்ல பார்ட்னர்ஷிப் அதான் சொல்ல வந்தோம், ஒரு நிறுவனத்துல பார்ட்னர்ஷிப்பா இருக்காங்கன்னா கூட இந்த பார்ட்னர்ஸ்க்கு எல்லாம் சேர்ந்து ஒரே கீமேன் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். ஒரே கீமேன் இன்சூரன்ஸ்ல எல்லா பார்ட்னர்ஸுமே வந்துருவாங்க. அந்த ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்கு உண்டான பினான்சியல் லைபிலிட்டி அவங்க எப்படி அந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப் ஷேர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஷேர் படி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து வரும். சரி, ஒரு கம்பெனியில வந்துட்டு மூணு பேர் இருக்காங்க, ஒருத்தர் 50% ஷேர் போட்டுக்கிறாரு, ரெண்டு பேர் 25% ஷேர் போட்டிருக்காங்கன்னா கீமேன் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அந்த 50% ஷேர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த 25% போட்ட ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி வரும். ஒரே ஆனா நிறுவனத்தின் பேர்ல தான் அந்த பாலிசி நம்ம கொடுக்கணும். நிறுவனத்தின் பேர்ல பாலிசி கொடுத்து அதுல வந்துட்டு கவர் ஆகிற இன்சூர்டு பர்சன் லைஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ சிறு குறு தொழில் செய்பவர்கள் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா உங்களுடைய முக்கிய நபர்கள் கீமேன்
அந்த கம்பெனி அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு காப்பீட்டு பாலிசிஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்கள் தெரிந்து கொண்டு எடுக்கும் பொழுது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்னு, அப்படி எடுக்கும்போது அந்த செலவுகளை நீங்க கம்பெனி அக்கௌண்ட்ல எழுதிருவீங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஆனால் பலன் வரும்பொழுது, ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது அந்த நிறுவனத்துக்கு தேவையான நிதி பாதுகாப்பு உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் பிளான்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால இனி வரும் காலம் வீடியோஸ்ல இது சம்பந்தமா இன்னும் நிறைய டீட்டெயில டிஸ்கஸ் பண்றோம். சார் மீனாட்சி சுந்தரம் சார், ஒரு குறிப்பிட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இது வரைக்கும் உங்க லைஃப்ல நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது பொதுவா இன்சூரன்ஸ் குறித்து என்ன அப்ஜெக்ட் பண்றாங்க, ஏன் வேண்டாங்கிறாங்க, அல்லது ஏன் அதை பத்தி எடுக்காம இருக்காங்க? ஏன்னா இது தெரியும் போது நிறைய நேயர்கள் வந்து தங்களுடைய குறைகளை திருத்திக் கொள்ள முடியும். இல்ல, பொதுவா வந்துட்டு நம்ம வந்துட்டு பணம் நிறைய வச்சிருக்கவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்னா, அவன் வந்துட்டு ஏதோ தவறான வழியில பணம் சேர்த்திட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கருத்து சொல்லிடுறோம், போற போக்குல சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா உண்மையில அது கிடையாது. ஒரு குறுக்கு வழியில வந்தவங்களை பத்தி நான் பேசவில்ல, ஒரு ஒழுக்கமான முறையில காலங்காலமா வர்ற அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நான் 2002 நான் ஏஜென்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2003 ஒருத்தரை நான் ஒருத்தர் பாக்குறேன். அது வரைக்கும் நான் பாலிசி நான் வச்சிருந்தேன், என்னோட ஃபேமிலிக்கு நான் பாலிசி வச்சிருந்தேன். ஆனா அது சஃபிஷியண்டா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா பத்தாது. ஆனா நான் என்னன்னா, ஏன் அந்த பாலிசி நான் வச்சிருந்தேன்னா, அப்போ ஐடி கார்டு தருவாங்க, மார்க்கெட்டிங்கே அப்படிதான் பண்ணுவேன். இந்த ஹெல்த் பாலிசி ஐடி கார்டை காமிச்சு, சார் இந்த கார்டு தான் நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு காமிச்சுட்டு நீங்க பில் பே பண்ணாமே நீங்க வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப நீ அப்ப கேள்வி வந்துடக்கூடாது இல்லையா, நீ பாலிசி வச்சிருக்க கூடாதுன்ட்டு அதுக்காக வச்சிருந்தேன். அந்த நேரத்துல வந்து ஒரு கிளைண்ட்டை நான் மீட் பண்ணேன், உண்மையிலேயே ஒரு ஃபினான்சியலி வந்துட்டு வெல் டு டூ ஒரு நண்பர். அவர் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வாடிக்கையாளர் கிடையாது, என்னோட நண்பர். அன்னைக்கு அவருக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு செக் நான் அவருக்கு நான் எழுதுறப்போ 18,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப் டைம்ல, அதை நான் ஆரம்பிச்சதுல முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் 18,000 ரூபாய். அவர் என் மனசை படிச்சுட்டாரு அவரு, ஏன்னா அவரு அந்த இடத்துல இருக்கிறாரு இல்லையா. உடனே அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, இதுதான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்குறதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டாரு. ஆனஸ்டா சொல்றேன் சார், உண்மைதான் சார் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, எதுக்கு சார் இவ்வளவு இந்த அந்த நான் சொல்றேன் 2002-03 வந்துட்டு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. அப்ப நான் கேட்டப்ப அவர் சொன்னாரு, அவர் ஒரு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, நீ என்னைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு அவரு, நீ என்ன வண்டி வச்சிருக்கான்னு கேட்டாரு. எக்ஸல் சூப்பர் 2003. சரி ஓகே, உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்கும். இப்ப நீங்க எங்காவது ஒரு பக்கம் போகணும்னா நீங்க எப்படி போவீங்க? 4 பேர் ஒரே வண்டியில போவோம். ஒரு உதாரணத்துக்கு நீங்களா சொல்லுவீங்களா, அது மாதிரி நான் கேட்கற திருப்பி ஒண்ணையே கீழே விழுந்துடுறீங்க, தலைக்கு 50,000 ரூபாய் செலவாகுது, எவ்வளவு ஆச்சு மொத்தம்னாரு, 2 லட்சம். அதுக்கு நீ என்ன வச்சிருக்கேன்னு திருப்பி கேட்டாரு. இதுதான் விஷயம். அப்ப அவர் சொன்னாரு, உனக்கே தெரியும் நான் கார் வச்சிருக்கேன், நான் கார்ல போறேன், சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, எங்க 3 பேருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தலைக்கு 2 லட்சம்னா 6 லட்சம் ரூபாய் செலவாகும். நான் எவ்வளவு பணம் கட்டுறேன்? 18,000 ரூபாய் கட்டுறேன். இந்த 18,000 என்ன பண்றேன், வருமான வரி விலக்கு நான் வாங்கிக்கிறேன். ஆக மொத்தம் எனக்கு வந்து இதுல வந்துட்டு எனக்கு நில் பே தான், எனக்கு நில் பே. ஆனா ஏதாவது எனக்கு ஒரு விபத்து ஏதாவது நடந்தோ இல்ல எனக்கு உடம்பு சரியில்லாம போய் நான் வந்துட்டு மருத்துவ செலவுக்கு போனாலோ எனக்கு வந்துட்டு தலைக்கு 3 லட்சம் வரைக்கும் எனக்கு கவர் இருக்கு எனக்கு. நீங்க எல்லாம் அப்புறம் அவர் அதுவும் சொன்னாரு, நீங்க எல்லாம் வந்துட்டு எங்களை வந்துட்டு சும்மா காசு ஏத்திட்டேன்னு சொல்லுவீங்க, நாங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனாலதான் காசு வந்துட்டு மிச்சம் பண்ண முடியுது. அவர் சொல்றது, சம்பாதிக்கிறத விட சம்பாதிக்கிற பணத்தை வந்துட்டு அனாவசிய செலவுகள் இருந்து பாதுகாத்தாலே நீ பணக்காரன் ஆயிடுவ அப்படின்னு அவர் சொன்னாரு. அது உண்மையிலேயே என்னோட தாரக மந்திரம் தான் இன்னைக்கு தேதி வரைக்குமே நான் வச்சிருக்கேன். சோ எவ்வளவுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு நம்ம இன்சூரன்ஸ் அட்வைசர் இதுவும் சொல்ல வரேன் நான், என்னன்னு கேட்டா இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஒரு வண்டி எடுக்கிறப்ப IDVன்னு ஒன்று நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றோம், இன்ஷூ டிக்ளேர் வேல்யூன்னு வண்டிக்கு சொல்றோம். அதே மாதிரி ஒரு ஹெல்த் ஒரு லைஃப் பாலிசி எடுக்கிறோம்னா ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணி நம்ம பாலிசி விற்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பேர் பண்றது இல்லை. அதாவது நீட் பேஸ் செல் செல் இல்லாம ப்ராடக்ட் புஷிங்கா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து நீட் பேஸ் செல்லா நம்ம வந்துட்டு கிளைண்டோட அந்த ஃபைனான்சியல் ஃபேமிலி கொஸ்டின் இதெல்லாம் கேட்டு நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணோம்னா கிளைண்ட்டும் நமக்கு வந்துட்டு, இப்போ எனக்கு அந்த அட்வைஸ் பண்ண கிளைண்ட் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நண்பர் தான். அவர் மூலியமா எனக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஒரு 10 குடும்பத்துக்கு நம்ம மறுபடியும் நான் வந்துட்டு ஒரு ஹெல்த் பாலிசிஸ் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சோ நல்ல பதில் அளிச்சீங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா எதுக்கு வீண் செலவு, இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு தேவையில்லா செலவு, நம்ம வந்தா பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்னபடிக்கு ஒரு 10-15,000 ரூபாய் செலவு பண்ண ஒரு 6-7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் போது அதை உணர்ந்து, அது இந்த கொரோனா மாதிரி காலகட்டத்துல அது இன்னும் அதிக முக்கியத்துவத்தை பெறுகிறது. பட் அதை விட இன்னைக்கு நீங்க சிறப்பா சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. என்னன்னா, தொழில் செய்பவர்கள் அல்லது ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்க
அவங்கவுங்க துறையில இருக்கிற ஆபத்துக்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இன்சூரன்ஸ் இருக்கு. பில்டிங் கட்டுறாங்கன்னா பில்டிங் கட்டுற ஸ்டேஜ்ல எல்லாம் இன்னைக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள இன்னைக்கு ஒரு ஐ ஓப்பனரா கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட எதிர்காலத்துல இங்க வந்து பகிர்ந்து கொள்ள உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய தகவல் அனைத்துக்கு நன்றி, மிக்க நன்றி மீனாட்சோதரம் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அருமையான ஒரு பதிவை இவ்வளவு நேரம் கேட்டீர்கள். நமது அருமையான நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தெளிவாக காப்பீடை குறித்து முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அது மட்டும் இல்லைங்க, திருக்குறள்ல திருவள்ளுவரே இந்த காப்பீட்டின் அவசியத்தை பத்தி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருங்க, இதை விளக்கினார். ஸோ கண்டிப்பா பார்க்குற நேர்கள் எல்லாத்துக்கும் காப்பீட்டினுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருப்பில் நம்புகிறோம். ஸோ ஒரு மனிதனுக்கு ஒரு சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் பிளானர் ஆங்கிள் யோசிச்சிங்கன்னா மூன்று வகையான இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்றோம். ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று மெடிக்கல் இன்சூரன்ஸ், இன்னொன்று பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, தனிநபர் விபத்து காப்பீடு. பட் இதையும் தாண்டி எவ்வளோ ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் இருக்கிறத இன்னைக்கு நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டீர்கள். ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கீங்க, ரைட்? நீங்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள், ஒரு மருத்துவராகவோ அல்லது ஒரு கட்டிடக்கலை வல்லுநராகவோ அல்லது வேறு துறைகள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வர பிஸ்னஸ் ரிஸ்க்லேருந்தும் உங்களை பாதுகாப்பதற்கு இன்சூரன்ஸ் இருக்கிறத இன்னைக்கு தெரிந்து கொண்டீர்கள். அது மாத்திரம் இல்லை, சிறு குறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நிறுவனங்களை நீங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட், ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் அங்கம் வகிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் ரிஸ்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கீமேன் இன்சூரன்ஸ் போன்ற அநேக இன்சூரன்ஸ் இருக்குது, லைபிலிட்டி கவரேஜ் இன்சூரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இன்னும் இது ஒரு இந்த இன்சூரன்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய வாஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கிறது. இந்த குறித்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுருக்கமாக இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மீனாட்சி சுந்தரம் சாரோட கான்டாக்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களுடைய இந்த கான்டாக்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நாலேஜ் பெற்றுக்கொண்டீங்களானால் இன்னைக்கு நமக்கு ரிஸ்க் எப்படியெல்லாம் குறைக்க வழி இருக்கிறது என்பது மிக சுலபமாக நமக்கு புரியும். ஸோ இன்னைக்கு நமக்கு ரிஸ்க்ஸ் நிறையா இருந்தாலும் அந்த ரிஸ்க்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இன்சூரன்ஸ் வழிகள் இருக்குது என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்கிற ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி ஃப்யூச்சரில் வளம் வளம் அறியாக சேனல் இருக்கிற வருகிற வீடியோஸை பெற்றுக்கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுமாறு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. வளம் வளமறியாகும்.